ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேசணும். தனியாக கேளு என் செல்லமே, யாரிடமும் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எவ்வளவு தாமதங்கள் எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் சில சமயங்களில் சாயப்பா நம் பாதையில் சில தவறுகளை கண்டுபிடிப்பார். அங்கு எங்கள் தவறான விதியை மாற்றுவதற்கு சிறிய தடைகளுடன் உங்கள் வாழ்க்கையை அவர் குழப்பினார். அவர் சில பிழைகள் அல்லது பயங்கரமான ஒன்றை காணலாம். அதை முதலில் கவனிக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு காத்திருங்கள். எல்லாவற்றையும் சாயப்பா கையாளட்டும். உனது வாழ்க்கையில் எல்லாமே உனது கழுத்தை பிடித்து நெரிப்பது போல் இருக்கும். அதை பார்த்து தளராமல் உறுதியுடன் இருந்து உன் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். ஆம், உன் பேரில் பல பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என சாயப்பா உறுதி அளிக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது? நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே. பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுகின்றதோ, அதுபோல என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பது தான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும். இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் நீந்தலாம். ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும். நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும். இன்று உனது சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா? அதேபோல் என்னை முழுமையாக நம்பு. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்காக பக்கபலமாக இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என் செல்லமே. மேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் முதலில். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளப் போகிறேன். ஆம் செல்லமே, என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் இப்படி எவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை முதலில் தூக்கி எறி என் செல்லமே. உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதில் இருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் நீ. அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து சொல் என் செல்லமே. உனக்கான சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது. ஆம், உனக்கான சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கஷப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரம் அடையும். ஒரு நல்ல முடிவுக்காக தான் உனக்கு இது நிகழ்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படு என் செல்லமே. இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த பாதையை சற்று நினைத்துப்பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. இந்த வாழ்க்கை வீணானது என எண்ணமிடாதே. மிக சங்கடமான நிலைமை வரும்போது உன் கஷ்டத்தை தாங்க முடியாவிட்டால் தீவிரமாக பதபதைப்புடன் என் மீது பக்தி செய்து என்னை கூவி அழை.
பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தி அடைந்து உனக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பேன்? உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகிவிடும். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என் செல்லமே. பயப்படாதே, அழுகாதே, கலங்காது இரு. உனது மனம் சஞ்சலம் என்னும் ஜாதியை சேர்ந்தது. அதை கட்ட விழக்கூடாது. புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் தலைதெறிக்க ஓடலாம், ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும். புலன்களை நம்பக்கூடாது. ஆகவே புலன் இன்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் செய்தால் மனதின் சஞ்சலம் போய்விடும். உனது புலன்களுக்கு என்றும் அடிமையாகாதீர்கள். அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆயினும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துதல் அவசியம். ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம். அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும். இங்கு நாணத்திற்கு என்ன வேலை? ஆனால் துர்புத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனத்துடன் ரசிக்கலாம். தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும் என் செல்லமே. இன்பங்களை துய்ப்பதென்று மறந்து போகும். அழகான தேரை சரியான இலக்குக்கு ஓட்டி செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணம். அதுபோலவே நமக்கு நன்மை செய்யும் புத்தி புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டிதான் தீர்மானம் செய்கிறான். அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன்னிஷ்டம் போல செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகிறது. ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை. நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் என்று செல்லமே? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாகி எரிந்துவிடு. வெற்றி என்பது ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் ஆசான். ஆம், ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். அது என்னவென்றால் துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகள் வரும். அவைகள் உனக்கு சற்று தரும், அவை உனக்கு கற்றுத்தரும் பாடமே. வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும். நான் சொல்வது சரிதானே? தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். தோல்வியிலும் தனிமையிலும் நீ கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். ஆம், தோல்வி என்பது வேறு, தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம். தோல்வியில் தேராமல் முயலாம் இருப்பது இதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி. ஆம் செல்லமே, இதை புரிந்து கொள். உன் சாயப்பா உன்னை அந்த அளவிற்கு விடமாட்டேன். உலகத்தில் என்ன மாறினாலும் ஆம் செல்லமே, உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டும் எப்போதும் அகலமாட்டேன். இது சாயப்பாவின் சக்திய வாக்கு. ஆம், உனக்குள் நான் குடிகொண்டிருக்கிறேன். நீ தைரியமாக இரு. உனக்கானது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா, ஓம் சாய்ரா. ஹல்லா மாலிக்.